ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைனி நாத்நாத் சமையல். இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் வேக வச்சு வச்சுருக்கேன். 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன், 1/2 கேரட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கை எடுத்து மசிச்சு விட்டுடலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு இப்போ இதில் கொஞ்சம் நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாம். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் தேவையான அளவும் உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நமக்கு இதுக்கு கட்லெட்க்கு என்ன தேவைன்னா, பிரெட் க்ரம்ஸ் தேவை, அப்புறம் மைதா மாவு. 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு கலந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம இப்படி வச்சுக்கணும், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதிலிருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்லட் ஷேப்புக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சிம்மில் வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பி போடலாம். சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. இன்னும் இது கொஞ்சம் குக் ஆகணும், இன்னும் கலர் கொஞ்சம் மாறணும், நமக்கு அந்த கட்லட் கலருக்கு வரணும். இன்னும் 1 மினிட் ஆகும் குக் ஆக. இது இப்போ கட்லட் ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கட்லெட் ரெடி ஆகிட்டு இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிட்டு இது கூட நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.